நல்லா அங்க பார்த்தல டேய் உனக்குலாம் வேற வேலை இல்லடா ஆய் போராடத்துல பந்துலான்றது தெரியாதடா தல இவங்க ஏதாச்சும் பண்ணணும் தல ஆமா தல முத்து சொல்றேன்னா இவங்க ஏதாச்சும் பண்ணணும் தல சரி வாங்கடா இப்பவே போவோம்டா அடடே இவனுங்களா சுத்தம் இனி விளாண்ட மாதிரி தான் என்ன வெள்ளை அங்க பாக்குறான் அட இவங்களா அட்டையில போடுவீங்களே நீ வந்தாலே உருப்படி ஆகாதே ஸ்டார்ட் பண்ணுமா பண்றா அட நாசமா போறவங்களா என்னடா இப்படி சீப்பா பிகே பண்றீங்க கர்பே இப்ப பால போறா ஐயோ அம்மா அப்பா தல நம்ம பையில யாரோ பந்தால அஷ்டாங்க தல டேய் நீ துரை போய் தூக்குடா दोर दोर என்னடா ஆச்சு இதுக்கு மேல என்னடா ஆகணும் சரி சரி எந்திரி எந்திரி டேய் எதுக்குடா பந்தால போய் அடிச்சீங்க நாங்க பந்தலான இடத்துல நீ ஒளிப் போனா அப்படிதான் அடிப்பேன் நியாய போற இடத்துல பந்தலானக்கிட்டே எங்கள சொல்றீங்களாடா டேய் தல இவங்கள ஏதாச்சும் பண்ணணும் தல குள்றா குள்றா நம்ம ராண்டி தல ஏதாச்சும் பண்ணுவார் என்னடா இவங்க அடிச்சிட்டே வரான் ஏய் பிசாமுறா வாங்கிடா என்னடா இவன் பேசிட்டு ரொம்ப அடிக்கிறான் கர்ப்பு என்னடா டைமிங் யூ ரைமிங்கா பேசுறான் ஆமா தல தல நீங்க நம்ம பார்க்கலன்னு அடிச்சிடப் போறீங்க தல டேய் மாடு மணி இங்க வாடா என்னடா டேய் பேசிட்டு இருக்கும்போதே கல்லே குத்திட்டான்டா டேய் எங்க தலைய வேஸ்டா வாடா டேய் இவன அடிச்சு வாயை ஒட்டேங்கடா டேய் நீ என்ன பண்ணுற நம்ம மரத்துக்குல பேரஸ்ட் எடுக்கறேன் டேய் இப்ப انا கண்ணு தெரிஞ்சிரா நீ காலியாக போறீங்கடா டேய் விக்கி நீ பக்கியாக போறடா டேய் வெள்ள கருப்பு உஷா பாக்குறடா டேய் உன் கைய பிரஸ் வந்துருச்சு எல்லாரும் ஓடுங்கடா செத்துடா டேய் ப்ரோ என்னது ஃப்ரீ ஃபயரா டேய் ஃப்ரீ ஃபயர்லடா நான் படுத்து வேடிக்கை பாக்குறேன்
முத்து எங்கடா? அட நம்பிக்கை துரோகி. டேய் கருப்பு நம்மளை காப்பாத்திரான்டா. ஆமாண்டா கருப்பு நம்மளை காப்பாத்திரான்டா. நல்லா நடிக்கலடா நீ. சரி வாடா எங்க வீட்டுக்கு வா. கருப்பு கருப்பு நடிச்சு போடுடா. விக்கி கருப்பசாமி பிடிச்ச மாதிரி இருடா, ஏதோ கருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குடா. என்னடா சொல்றே? ஏய் விக்கி வாடா. அப்படி நீங்க பயமாட்டியாச்சு. கொரோனா பேஷண்ட் மாதிரி இருக்க நீ யாரா? நேற்று பிறந்த குழந்தை மாதிரி இருக்க. ஹே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, கொரோனா வந்துட போகுது. என்னடா கிட்ட என்ன பதில் சொல்ல போறனோ தெரியலையே. என்ன இவன் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, என்ன விஷயமா இருக்கும்? போய் கேட்கலாமா வேணாமா? சரி போய் கேட்போம். டே விக்கி ஏன் பிரச்சனையா இங்கே வந்து உட்காந்துருக்க? பிரச்சனை தான், சொன்னோம் சரி பண்ணிடுறியா? மூடிட்டு போடா. எதுக்குடா இப்போ கோபப்படுற? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் கேளுடா. என்னன்னு சொல்லு. ஒன்றும் பிரச்சனை, என்னாச்சு சொல்ல விருப்பம்லாம் விட்டுரு. நான் சைக்கிளில் போகிறப்போ ஒரு ரெண்டு பசங்க எங்கள் அம்மா கொடுத்த காசை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, பயமாக இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இந்தா இதை வச்சுக்கோ. இப்போதைக்கு இதை கொடுத்து சமாளிடா, வச்சுக்கோ. யோசிக்காதரா, வாங்கிக்கூடா. வீரமணி நீ இவ்வளோ நல்லவனாடா. நான் கூட கெட்டவன்னு சொன்னேன். இல்லை அவனை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. உருவத்தை பார்த்து யாரும் இடம் போடக்கூடாது. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசினாதான் அவங்க எப்படின்னு தெரியும். அன்னைக்கு நீ கிரவுண்டில் நீ அப்படி நடந்துக்கிட்ட, அதனால தான். நான் ஒன்றும் அன்னைக்கு எனக்காக சண்டை போடல, அவங்க நீ ரொம்ப நம்பினாங்க, அவங்களுக்காக தான் சண்டை போட்டேன். வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தேன், அவங்களுக்காக நான் ஏன் சண்டை போடணும்? உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க கண்ணுக்கு நம்ம கெட்டவங்களா தெரியும். அதான் நம்ம கண்ணுக்கு கெட்டவனாக தெரிஞ்சிருக்கேன் போல. ஏய் சாரிடா வீரமணி, உன் கூட ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுகிறா தான் தெரியுது நீ எந்த மாதிரி பையன். மன்னிச்சிட்றா. சாரா விக்கி, நானும் சாரி சொல்லிக்கிறேன். மழை வர மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்கே உட்காந்துருக்காது சோகமா? ஆ நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன். வீட்டுக்கு போய்ட்டு வரேன்டா.